அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சுமாஸ் விலாகோட அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு விசேஷத்தோட தொடர்ச்சி நிச்சயதார்த்தம் பார்த்தீங்க. இன்னைக்கு மாங்கல்யத்துக்கு கொடுக்கறக்கு நாங்கள்லாம் ரெடியாகி கோயிலுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். அதே தான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எங்கள் மச்சாண்டார் வீட்டில், மச்சாண்டாரோட பையனுக்கு தான், பையன் கல்யாணத்துக்கு தான் மாங்கல்யத்துக்கு கொடுக்கறதுக்கு எல்லாரும் சொந்த பந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் போய் எல்லாம் டிஃபன் சாப்பிட்டு எல்லாரும் கிளம்பிகிட்ருந்தோம் கோயிலுக்கு. பொண்ணு வீட்டுக்காரங்களும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாரும் காலையில் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எல்லாம் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். கிளம்பி ஒன் பை ஒன்னாக எல்லாம் வண்டிகளில் ஏறி போயிட்டுருந்தோம். அதுக்குள்ளே வீட்டை ஒரு எட்டு காமிச்சிக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்காக அதை வீடியோ எடுத்தேன். வீட்டுக்கு பேர் பார்த்திங்கன்னா பன்னாரி அம்மன் ஹவுஸ்ன்னு சொல்லி மச்சாண்டார் வீட்டுக்கு வச்சுருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அவங்களோட வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கு. நான் வீட்டை இன்னொரு முறை உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து இன்னொரு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய மாமனாரோட பேரனும் பேரனோட ஒய்ஃபு. இதெல்லாம் எங்கள் மச்சாண்டார் ஒய்ஃபோட ரிலேட்டிவ். இவர் தான் இந்த ஃபங்க்ஷனோட ஹீரோ, அதாவது கல்யாணம் மாப்பிள்ள. இவர் பேர் சூரியதர்ஷன். ஏற்கனவே நிச்சய ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்கேன். பார்த்திங்கன்னா எல்லோரும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சுட்டு நாங்கள் ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்க எல்லாம் லாஸ்ட்டாக கிளம்பி ஒவ்வொருத்தராக வண்டிக்கு போயிட்டுருக்கோம். எல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான திங்ஸு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, இது வந்து மாப்பிள்ளையோட அம்மா, எல்லாம் லாஸ்ட்டாக நாங்கள் எல்லாம் முன்னாடி போயிட்டுருக்கோம். அப்படியே என்னையும் கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுமான்னு சொல்லி அவகிட்ட எங்கள் பெரிய மாமனாரோட பேரன் ஒய்ஃப் கிட்டேயே கொடுத்துட்டு போனோம். இது பார்த்திங்கன்னா பெரிய மச்சாண்டாரவங்க அன்னைக்கு தான் ஒரு புதுசாக ஒரு கார் எடுத்திருந்தாங்க. அந்த காரை எங்கள் வீட்டுக்கார் ஓட்ட நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்து அப்படியே வீடியோ எடுத்தேன். அந்த லாஸ்ட்டில் ஆரஞ்ச் சாரியில் உட்காந்துருக்கிறவங்க தான் எங்கள் பெரிய மச்சாண்டாரோட ஒய்ஃப் அந்த அக்கா. அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறது எங்கள் வீட்டுக்காரரோட பெரியக்கா. அவங்க வீட்டுக்காரரு, நாங்கள் அஞ்சு பேரும் இந்த காரில் போயிட்டுருந்தோம். கோவில் பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையில் இருக்க பிரசன்ன விநாயகர் கோவில். உள்ள கோயிலுக்குள்ளே போனதையும் அந்த திங்ஸை எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் சாமியும் கும்பிட்டு அந்த கோயிலையும் உங்களுக்கு சுற்றி காமிக்கலான்னு சொல்லி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு கூட எடுக்கிறதுக்கு என்னோட மச்சாண்டார் மருமகளுக்கு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க. ஃபோன் அவங்கக்கிட்ட கொடுத்து கேமராவை கொஞ்சம் பார்த்து எங்களை எல்லாம் எடுங்கம்மான்னு சொல்லி சாமியை கும்பிட்டு அப்படியே கோயில் பிரகாரத்தை சுற்ற கோயிலை உங்களுக்கும் காமிக்கணும் இல்லையா, அதனால் அப்படியே வீடியோ கொஞ்சம் கவர் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். சாமிகள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அப்படியே உங்களுக்கு ஒரு வியூ மட்டும் காமிச்சிருக்கேன். இது பிரசன்ன விநாயகர் கோயிலில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி, அது சாமி கும்பிட்டு. அடுத்து நான் காமிச்சது பார்த்திங்கன்னா குரு பகவான், அதாவது தட்சிணாமூர்த்தியோட சன்னதி, குட்டியாக இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது. அடுத்து போகிறது பார்த்திங்கன்னா இந்த இடம் பெருமாளோட சன்னதி இருக்கும். அதுக்கும் பின்னாடி அரச மரத்தடி விநாயகர். அது மார்கழி மாதமெல்லாம் தண்ணி ஊற்றுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையாருக்கு தான் வந்து ஊற்றுவாங்க. அங்கே சாமி கும்பிட்டு வந்தோம்னா பெருமாளோட சன்னதி. பெருமாள் சன்னதிக்கு இப்படி சுற்றி வர்ற வழியில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு ஒரு சன்னதி இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில். அந்த பிரசன்ன விநாயகர் கோயிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சிவன், பார்வதி, பெருமாள், விநாயகர், முருகர், பைரவர், பிரம்மா, எல்லா நவகிரகம் எல்லாமே இருக்கும். எல்லா சன்னதியும் இருக்கும். ரொம்ப சிறப்பான கோயில். கோயிலில் பார்த்திங்கன்னா விசேஷம் நடக்கும்போது அவ்வளோ, இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா கோயிலில் எந்த திருக்கல்யாணம் வச்சாலும், சாமியோட திருக்கல்யாணமெல்லாம் வச்சா இதுக்கு முன்னாடி காட்டின அந்த மண்டபத்தில் தான் நடக்கும். நான் உங்களுக்கு ஏதாவது விசேஷத்தப்போ போனால் அதையெல்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரரோட சன்னதி. அப்படியே சாமி கும்பிட்டு வந்தோம். எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம், ஒரு சிலர் வராதவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இவங்க எனக்கு பெரிய மச்சாண்டார் பொண்ணு லதா, அவங்களோட மருமகள்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான தட்டங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இவங்க அந்த பிங்க் சுடி அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறது அந்த க்ரீன் சாரி இவங்க ரெண்டு பேரும் இன்னொரு மச்சாண்டாரோட மருமகள்கள் அவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க. நான் அவங்களையெல்லாம் வீடியோ எடுத்து உங்களுக்கு எல்லாம் காமிக்கணும்னு சொல்லி எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு எப்படி ரெடி ஆகிட்டுருக்கோம் நாங்கள்லாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வீடியோ கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட அம்மா வழி சொந்தங்கள், அவங்க சித்திக அவங்க பாட்டி எல்லாம் உட்காந்துருந்தாங்க. எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே திருப்பும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெண் வீட்டாரர் கல்யாண பொண்ணோட சொந்தங்க, அவங்க பாட்டிக அவங்க சின்ன பாட்டி பெரிய பாட்டி அவங்க அத்தை அவங்க சித்தி அப்படியெல்லாம் அதோட குழந்தைகள் ரெண்டு மூணு குழந்தைகளும் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த குட்டி பொண்ணும் அந்த குட்டி பொண்ணு கூட்டிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய நாத்தனார் அந்த காரில் ப்ளூ சாரியாக வந்தாங்க இல்லையா, அவங்களோட மருமகளும் பேத்தியும். இந்த குட்டி பாப்பா பேர் அக்னி சகஸ்தரா. அது சரியான வாலு, ஒரே விளையாட்டு தான் பார்த்தீங்கன்னா. விசேஷ வீடுனாலே குழந்தைகளுக்கு ஒரே குசி தானே, விளையாண்டுக்கிட்டே இருந்தா சாக்லேட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லா பக்கம் ஓடிக்கிட்டே இருந்தா அவளை பிடிக்கவே முடியல. இவங்க பார்த்தீங்கன்னா பொண்ணோட சித்தி சித்தப்பா, விளக்கெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ரோசஸ் எல்லாம் வச்சு திரியெல்லாம் போட்டு எல்லாம் ரெடியாக இருந்தது. கல்யாணம் அந்த மாங்கல்யத்துக்கு கொடுக்கறக்கு நகைக்கடையிலேருந்து அவர் வர்ற வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நல்ல டைம் வரணும் அப்படிங்கிறதுனால. அதுக்குள்ளே அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாம் எடுத்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே அரட்டை கச்சேரி தான். மாமியார விட்டுட்டீங்க, கடைசி மாமியார். ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சு நல்லபடியா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாச்சு. குத்து விளக்கேத்தி, அப்புறம் பார்த்திங்கன்னா தங்கம், அதாவது மாங்கல்யம் செய்கிறதுக்கு உண்டான தங்கத்தை பெரியவங்கள்லாம் சேர்ந்து, பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டார் வந்து மெயினாக இந்த ஃபங்க்ஷன் வந்து வைப்பாங்க. அதுக்கு எல்லாரும் சேர்ந்து பெரியவங்கள்லாம் சேர்ந்து அந்த தங்கத்தை வந்து சாமி முன்னாடி வச்சு அவங்க நகைக்கடைக்காரங்க கிட்ட அந்த சம்பிரதாயப்படி நம்ம கொடுக்கறது கொடுத்து அதுக்குண்டான அமௌண்ட்டை கொஞ்சம் கொடுத்து சாமி கும்பிட்டு அந்த நல்ல நாள் பார்த்து பாருங்கள். இவர் தான் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்தார், இப்போ கொஞ்சம் ஏரியா தள்ளி போய் வீடு கட்டி அங்கே இருக்காங்க. இந்த அண்ணா அவங்க தான் வந்து எப்போவுமே எல்லாம் எந்த கோயில் விசேஷம்னாலும் இல்லை வீட்டில் ஏதாவது இதுனாலும் மச்சாண்டார் அவங்க வந்து இவங்ககிட்ட தான் போய் எல்லாம் கொடுப்பாங்க. அதனால் அந்த அண்ணாவை கூப்பிட்டு மாங்கல்யம் செய்கிறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணி நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதுக்குண்டான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்.
ஒரு வழியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அந்த பவுன் எடுத்து அவர்கிட்ட வச்சு கொடுக்கறதுக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, அதாவது பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் எல்லோரும் சேர்ந்து ஒரு தாம்பூலத்தில் தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சு அந்த அதுக்குண்டான அமௌண்ட்டு அந்த பவுன் காசு எல்லாம் வச்சு அவங்க நகை கடைக்காரர்கிட்ட கொடுக்குறோம். எல்லாரும் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நகை கடைக்காரங்க அந்த பவுனை வந்து செய்கிற மாதிரி ஒரு சாங்கியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அந்த பவுன் காசை வச்சு சுற்றி வச்சு பெரியவங்கள்லாம் அதில் சாங்கியத்துக்கு இப்படி டச் பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி இப்போது அந்த வேலை தான் நடந்துகிட்ருக்குது. இங்கே இந்த ஊர் பழக்கம் மாதிரி இப்படி தான் பவுன் வச்சு எல்லா சொந்த பந்தங்களையும் கூப்பிட்டு சாமி கும்பிட்டு அதாவது மாங்கல்யம் செய்கிறதுக்கு உண்டான அந்த தங்கத்தை நாங்கள் கொடுப்போம். அவரும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடித்து கொடுத்துட்டு அந்த பவுன் எடுத்துகிட்டு அவரும் அவரோட வேலையை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டார். நாங்களும் நல்லபடியாக ஃபங்க்ஷனை முடித்த திருப்தியோடு வந்து எல்லாம் அவங்கவுங்க வண்டி ஏறி எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு போகிற வழியில் என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதனால் கோயிலோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சஞ்சுமாஸ் வ்ளாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிருங்க.